நீங்க சித்தர் இல்லைங்கிறீங்க, முனிவர் இல்லைங்கிறீங்க, ஆனா நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை எங்களுக்கு அனுபவம். ஏன்னா நான் அதைதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கூட சொன்னேன், எல்லா மதத்திலையும், இந்து மதத்துல மட்டும் இல்ல, எல்லா மதத்திலையும் கடவுளை பத்தி பேசுறாங்க. கடவுள் சுகவாசியாகிறார், வேலையை செய்யப்படுறாரு, அவர் இல்ல சம்பளம் வாங்க போறாரு, பத்தல சம்பளம் கஷ்டமே கிடையாது. ஏன்னா உலகத்தையே படைச்சவாம ஒரு ரகசியம் சொல்றேன் உங்களுக்கு எல்லாம், நான் வந்து பேசக்கூடாது, இந்த தாமரை செல்லிக்குது அது ரொம்ப பொல்லாததா இருக்குது, அதனால நான் பேசினுக்குறேன். இந்த உடல்ல 76,000 நாடி நரம்புகள் இருக்குது. இந்த 76,000 நாடி நரம்புல 10 நரம்புகள் ரொம்ப முக்கியமான நரம்புகள். அந்த 10 நரம்புலையும் 3 நரம்பு ரொம்ப முக்கியமானது. அந்த 3 நரம்புலையும் தலையான நரம்பு ஒன்று. இந்த 10 நரம்பு இருக்கிறதால 10 வாயுக்கள் இருக்கு, 10 வாயுக்கள் இருக்கிறதால 10 விதமான சத்தங்கள் இருக்கு. அப்போ தச நாடி, தச வாயு, தச நாதம் இல்லையா, இப்படி மூணுமா இருந்து தான் இந்த உடல் ஒரு கட்டி வைக்கும். ஆனால் இந்த கட்டுக்குள்ள இடைவேளை பெண்களைன்றதை எல்லாராலையும் உணர முடியும். அந்த மூச்சு வருது போகுது, சுடுமனைன்றதை உணர முடியாது. நான் ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் சொன்னேன், பரதோஷம் நினைச்சு இன்னைக்கு சிவன் கோயிலெல்லாம் ரொம்ப பிரபலியமாக இருக்குது, இருந்துட்டு போட்டோம் ஜனங்களுக்கு நம்பிக்கை. ஆனால் பரதோஷம்ன்றது 15 நாளைக்கு ஒரு முறை வருது. ஆனால் பரதோஷம் 15 நாளைக்கு ஒரு தடவை மனுஷனுக்கு வந்ததுன்னா கொச்சிட்டு காரியமே பண்ணிடுவோம். ஏன்னா இடைவேளை பெண்களை தான் மாட்டினுடைய கொம்பு, சுடுமுனை தான் கடவுள். இந்த ரெண்டு கொம்புக்கும் நடுவில் இறைவன் நடனம் மாட்டான், அதான் சுடுமுனை, இதுதான் பரதோஷம். இதை உணர்ந்தா தெரியும், உணராம போய் அடையாள பொருளையே பார்த்தானே தெரிய போறது. அப்போ இந்த 3 நாடியில முக்கிய நாடி சுழுமனை தண்டு உடத்துல ஓடுது. இந்த தாமரை தண்டு இவ்வளவு கனம் இருக்கும், முள்ளு முள்ளா இருக்கும் சுத்தி, அதை எடுத்துட்டு பல்க்குன்னு உடச்சிங்கன்னா அதுல இருந்து ஒரு நூல் வரும் இல்லையா. அந்த நூல் அளவு நம்ம முதுகு தண்டு வழி உச்சியிலிருந்து மூலாதாரம் வரைக்கும் ரெண்டு புட்டத்துக்கு நடுவுல கீழே வரைக்கும் அந்த தண்டு போதும். அந்த தண்டனுடைய வடம் ஓப்பனாக இருந்ததுன்னா இவனுடைய மூச்சாகப்பட்டது சடறன்னு நாங்கள் போகும். ஆனால் கரிய துண்ணு, மீனை துண்ணு, கண்டதை துண்ணு, கொழுப்பு போய் அந்த சந்து அடைச்சிருச்சு. அடைச்சதால இவனுக்கு உலக விஷயம் மட்டும் தெரிஞ்ச தவிர கடவுள் விஷயம் தெரியல. அப்போ இங்கே வந்த உடனே நம்ம என்ன சொல்லித்தருவோம், இந்த அடைப்பை எடுக்கிறதுக்கு வழி சொல்லித்தருவோம். இப்போ நம்ம கை இருக்குது, இப்படி வச்சுக்கிறோம், ஒன்றும் இல்லை, சூடு இல்லை சாதாரண. ஆனால் ரெண்டு கையும் ஒராஞ்ச சூடு ஏறும். அது மாதிரி இந்த இடைகளை பெண்களையினுடைய சுழுமுனின்ற மூச்சு ஒன்னோட ஒன்று உராயும் போது அந்த முதுகு தண்டில் சூடேறி அந்த கொழுப்பு கரைஞ்சி வெளிவந்து. இது சயின்ஸ், ஆன்மீகமும் சயின்ஸ் தான், ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதனால்தான் நான் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பேன் ஒரு விஷயத்தை, சயின்ஸ் விஞ்ஞானி அவன் என்ன பண்ணுறான், ஞானி என்ன பண்ணுறான், சயின்ஸ் விஞ்ஞானி உலகத்தை படைப்பை தேடி நிற்கிறான், இதை யார் படிச்சது, எப்படி படிச்சது, எப்போ படிச்சது, எந்த காலத்தில் வந்ததுன்னு அதை தேடுறான். ஞானி என்ன பண்ணுறான், படைச்சவனை தேடிங்கிறான், படைச்ச பொருளை விஞ்ஞானி தேடுறான். ஞானி என்ன பண்ணுறான், படைச்சவனையே தேடுறான். இந்த பிள்ளையார் கதை, முருகர் போய் உலகம் பிள்ளை சுற்றிட்டு மாமன் எல்லாத்தையும் அந்த பையனை கோச்சின்னு போட்டார், அது மாதிரி பிள்ளையார் போய் உள்ளுவார் சுற்றி போட்டு வந்ததில்ல, அந்த மாதிரி கதை ஞானி கதை. அஞ்ஞானி கதை அந்த முருகன் சுத்தின கதையாக போச்சு. அதனால் இந்த 72 நாடி நரம்புலையும் 3 நாடி முக்கிய நாடி, அந்த முக்கிய நாடியில் தலையாய நாடி ஒன்று. இந்த தச வாயுக்கள் ஏங்கலன்னு சொன்னால் தும்புள் வராது. இந்த தச வாயுக்கள் ஏங்கலைன்னா மலம் போகாது, தச வாயுக்கள் ஏங்கலைன்னா சளி வராது, தச வாயுக்கள் ஏங்கலைன்னா இந்த ஆகாரம் ஜீர்ணமாகாது. இப்படி தச வாயுக்களும் தச நாகமாகவும் இருந்து நம்ம உடலை ஏற்றுக்கிறது ஒரு கட்டுக்குள்ள இருக்கிறோம். இது இதனால தான் ஞானிகள் சொன்னான், அப்பா இது என்ன உடலுப்பா, இது அன்னமய கோஷம், சாப்பாடுன்னு ஒன்று இல்லைன்னா எந்த கடவுளாலையும் இவனை காப்பாற்ற முடியாது. அப்போ மனிதனை காப்பாற்றி நிற்கிறது எதிரானா சாப்பாடு, அதான்டா கடவுள் ஒன்றும். அதனால சொன்னான், காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாரம் குயவன் செய்த மண்ணுப்பாண்டு ஓடடா. இது ஒரு மாடு செத்து போனால் தோல் எடுத்து மோளம் கட்டிடுவான், ஒரு நாய் செத்து போனால் ஒன்று பண்ணிடுவான், நாடு செத்து போனால் ஒன்று பண்ணிடுவான், எது செத்தாலும் உபயோகமாகும், ஆனால் இவன் உடல் மட்டும் உபயோகமாகாது இல்லையா. உபயோகம் ஆகாத உடலை இவன் உலகத்திலேயே அதிசய உடலாக இவன் தான் நினைக்கிறான், அதுங்க நினைக்கிறதே கிடையாது. அதனால சொல்கிறான், காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாரா குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா.
வெந்த சோத்தை நொந்த காய்கறி போட்டடைத்த பையனா, வெளுத்த நரம்பையும் உளுத்த சதியும் இழுத்து கட்டிய கூடடான், காயமே இது பொய்யடான். அதனால இந்த உடல் காயம்னா பொய். நம்ம என்ன சொல்றோம், மெய் வாய் கண் மூக்கு சரி. அப்ப மெய்யின் என்ன அர்த்தம், உண்மைன்னு அர்த்தம் இல்லையா? அப்படித்தானம்மா, மெய்யன்னா உண்மை தானே. ஆனா ஞானி என்ன சொல்றான், நம்ம உண்மைன்னு சொல்றத பொய்யிடாதுன்றான். ஆனா அவன் சொன்னது சரியா, நம்ம சொன்னது சரியானா, அவன் சொன்னது தான் சரியா இருக்கு. ஏன்னா நம்ம எதெல்லாம் மெய்யின்னு நினைச்சோமோ அதெல்லாம் அழிஞ்சு போகுது. அவன் அழிஞ்சு போறதெல்லாம் அவன் பொய்யின்னு சொன்னான், அழியாத பொருள் மெய்யன்னா. அதனால சொன்னான் அருத்தரும் ஜோதி தனி பெரும் கருணை, அது அழிவு இல்லைண்ணா. அப்போ நீங்கள் அறிவு மட்டும் இல்லை, ஞானத்தை பற்றி நிறைய சொல்லித்தரீங்க. அதெல்லாம் ஞானின்னு சொன்னாங்களா? நான் அதெல்லாம் அந்த பேரே எனக்கு வேணாமா. ஏன் சொல்கிறேன்னா, கடவுள் வழி, கடவுள் இது, இந்த கடவுள் வழிக்கும் கடவுளுக்கும் இடையில நம்ம எப்படி வாழணும் அப்படின்னே தெரியாதவன் காசையே குறிக்கோளாக வச்சுக்கணும். கழுத்தில் ஒரு 10,000 ரூபாய் உத்தராட்சி போடுவோம், ஒரு 10,000 ரூபாய் உத்தராட்சி போடுவோம். என்ன பண்ண போதுன்னு, அது வந்து கடவுள் வந்து அந்த உத்தராட்சி தான், என்னப்பா நீ இவ்வளோ உத்தராட்சி போ, நீ தான் முதல்ல வாங்க லைனில் போட்டு போகிறான் டோக்கனாக. ஆனால் பட்டப்பாட்டியாக உடம்பெல்லாம் பூச்சிக்கிறான், நெத்தியில் நீரிடணும் அது நிஜம். ஆனால் உடம்பெல்லாம் எதுக்கு பூச்சிக்கிறான்னு எனக்கு தெரியாதுமா, பூச்சிக்கிறான். ஆனால் கடவுளை பற்றி, கடவுளை பற்றி உணர்ந்தவனுக்கு வந்து எந்த விதமான ஆடம்பரத்துக்கு அவன் அடிமையாகவே மாட்டான். கடவுளை உணராதவன் 1000 விஷயத்தில் அடிமையாகிடுவான், எல்லா புகழுக்கும் ஆசைப்படுவான். கடவுளை கண்டவனுக்கும் கடவுளை அனுபவிச்சவனுக்கும் எந்த ஆடம்பரத்துக்கும் அடிமையாக மாட்டான். அவன் அவனா, நான் நானா. அப்போ நீங்கள் நீங்களா இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் என்ன கூட வதனி கேட்டாங்க, சாமி 7 கோடி பேர் உங்களை கடவுளாக கும்பிட்டுனுக்குறாங்க, உங்களுக்கு அந்த புகழை பற்றி மனசில் எதுவும் மாறலையாங்க. என்னை புகழுறாங்கன்னு நான் நினச்சதான் அது எந்த என் மனசில் போகிறோம். நான் சொல்ல வேண்டியது என் கடமையை சொல்லினுக்குறேன், அவன் புகழ்ந்தா எனக்கு என்ன, புகழ்னா எனக்கு என்ன, அப்படி நினைக்கும் போது அந்த புகழில் நான் மாட்டிக்கல. ஏன்னா போதை இருக்குது தெரியுமா, அது மதுவில் மட்டும் இல்லை, போதை மங்கையில் இருக்குது, போதை மதுவில் இருக்குது, போதை புகழில் இருக்குது, போதை பணத்தில் இருக்குது. இது எல்லாம் ஒரு விதமான போதைகள். இந்த போதைகள் தலைக்கு ஏறி போச்சுன்னா அவன் மனுஷனாகவே வாழ முடியாது. ஆனால் இந்த போதைகள் எது இருந்தாலும் வெளியவே விட்டுட்டான்னா அவன் மனுஷனாக வாழ்வான். நான் எந்த போதைக்கும் அடிமையாகிறேன், அவன் ஒத்தனுக்கு தான் அடிமை நான்.